திட்டத்தையும் பட்டாசாலை விபத்துகளையும் பிரிக்கவே முடியாது என்பது சோகமான உண்மை. விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க எத்தகைய பயிற்சிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்தாலும் கனநேர கவனக்குறைவோ பாதுகாப்பு குறைபாடோ மிகப்பெரிய உயிரிழப்புக்கு காரணமாகிவிடுகிறது. இன்றும் கூட பந்தவார்பட்டையில் பட்டாசாலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு பிரசன்னா இணைந்திருக்கிறாருடன் பேசலாம். பிரசன்னா, இன்னைக்கு நடந்த விபத்துக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க? மேலும் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காம இருக்க என்னதான் தீர்வு? ராதா, விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகளும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டாசு விற்பனை கடைகளும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளில் மட்டும் 125க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் வெடி விபத்தினால் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கணக்கானோர் காயமுற்றிருக்கிறார்கள். தற்போது கூட மருத்துவமனையில் சிகிச்சையில் வந்து பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டாசு விபத்துகளுக்கு பிரதான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆலை உரிமையாளர்கள் அது ஃபேக்டரியை வந்து இயக்குவதற்கு முறையாக அனுமதி வாங்கிய பிறகு, அந்த அனுமதியை பெற்ற பிறகு அந்த ஃபேக்டரியை வந்து மற்ற நபர்களுக்கு வந்து உள்வாடகைக்கும் வருடாந்திர ஒப்பந்தத்துக்கும் வந்து குத்தகைக்கு விடுவதுதான் பிரதான காரணமாக கூறப்படுகின்றன. அவ்வாறு வந்து குத்தகைக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து விதி மீறி அதிக அளவில் வந்து பணியாளர்களை வந்து அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் வந்துட்டு நியமித்து அவர்களை வந்து வேலை வாங்குவதே இந்த வெடி விபத்திற்கு உண்டான பிரதான மூல காரணமாக கூறப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பட்சத்தில் பார்த்தோமானால், ஒரு தொழிற்சாலை எத்தனை பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறார்கள் என்கின்ற விவரம் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறைக்கும் சரி, அதே போல் அந்த ஃபேக்டரிக்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் சரி, சுத்தமாக வந்து அவளுக்கு வந்து தெரிவதே கிடையாது. இன்று கூட வந்து விபத்து நடைபெற்ற இந்த ஆலையில் மொத்தம் எத்தனை நபர்கள் வந்து பணிக்கு வருகிறார்கள் தினசரி என்ற இந்த அறிக்கை வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் யாரிடமே கிடையாது. அதே போல் காவல்துறையும் சரி, தீயணைப்புத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரமும் சரி, அந்த ஃபேக்டரியை வந்து முறையாக வந்து கண்காணிப்பது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்றால் அந்த கிராமத்தில் வந்து எத்தனை பணியாளர்கள் வந்து வருகிறார்கள் அந்த விவரத்தை வந்து கிராம நிர்வாக அலுவலகம் வந்திருக்கிறது அந்த விவரம் வந்து இல்லை. அதே போல் சம்பந்தப்பட்ட அந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து இங்கே வந்து ஒரு எத்தனை கிலோ வந்து அந்த வெடி மருந்துகள் உள்ளே வருகிறது, எவ்வளவு மருந்து உள்ள தரப்பு இருப்பு இருக்கிறது என்பதை வந்து முறையாக கண்காணித்து அறிக்கையை வந்து காவல்துறைக்கு சமர்ப்பிப்பதும் கிடையாது. அதே போல் தீயணைப்பு துறை சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கட்டிடங்கள் வந்து முறையாக பலமாக தான் இருக்கின்றதா, தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பித்து செல்வதற்கு உண்டான அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றன போன்ற எந்த விதமான ஒரு விஷயத்தையும் முறையாக கண்காணிப்பது கிடையாது. அதே போல் தொழிற்சாலை ஆய்வாளர்களும் முறையாக இந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த வெடி மருந்துகளுக்கு உண்டான அந்த கலவை சம்பந்தமான முன்னர் அனுபவம் இருக்கின்றதா, அதே போல் பட்டாசில் வேலை செய்யக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு அனுபவம் இருக்கிறதா என்பதை குறித்து எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் கிடையாது. இது போன்று படிப்படியாக மேல்மட்ட அதிகாரிகள் வரை முறையாக ஒரு கண்காணிப்பு இல்லாததே தொடர் விபத்துக்கு வந்து காரணமாக தான் இருக்கிறது என்கிற விஷயத்தை வந்து இருக்கிற ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவதாக பார்த்தோம்னால், இந்த உள்வாடகை ஒப்பந்தத்திற்கும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஃபேக்டரியை வந்து விதிமீறி அப்பட்டமாக விதிமீறி அந்த உள்வாடகை விடுவதனால் அதை வந்து வாடகைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து அதீத பல லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட அறையை வந்து விலைக்கு வாங்குகிறார்கள். அந்த அறையில் மூலமாக அவர்களுக்கு வந்து போட்ட முதலீடை விட அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விதி 4 தொழிலாளர்கள் தான் பணிபுரிய வேண்டும் என்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை அந்த ஃபேக்டரிக்கு வெளியில் அந்த கட்டிடத்துக்கு வெளியே மரத்தடியில் வந்து விலை வாங்குவது, அந்த சமயத்தில் வந்து அனுபவம் இல்லாத நபர்கள் வந்து வெடிப்பொருளை கையாளும் போது விபத்து ஏற்பட்டால் அதிக அளவு ஆட்கள் வந்து உயிரிழப்பதற்கு பிரதான காரணமாக இது வந்து அமைகின்றன. மூன்றாவதாக பார்த்தோம்னா, பெரிய நான்காவதாக பார்த்தோம்னா, பெரிய விபத்து ஏதேனும் நடைபெற்று முடிந்தால் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறிய தொழிற்சாலைகளை வந்து ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் வந்து போய் அந்த ஆலையை வந்து மூடி அந்த ஃபேக்டரிக்கு வந்து சீல் வைத்து விடுகிறார்கள். இதனால் வந்து தொழிலாளர்கள் வந்து அதிக வெளியில் வந்து வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படுகிறது. அவர் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அதிக பணத்தை கட்ட முடியாத சூழல், வேலை இருந்தால் தான் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும், வேலை இல்லாத பட்சத்தில் வந்து பணத்தை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தினால் எங்கே வந்து ஃபேக்டரி வந்து இயங்குகிறதோ அங்கே வந்து உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த தொழிலாளர்கள் வந்து ஆளாக்கப்படுகிறார்கள். அவர் புதிதாக பழக்கமான ஒரு தொழிற்சாலையை விட்டு பழக்கம் இல்லாத ஒரு தொழிற்சாலைக்கு வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மருந்து கலவைகள், அந்த வெடி கலவைகள், அங்கே வந்து பணியாளர் அந்த பணி அமர்த்தப்பட்ட சூழல் எல்லாமே முற்றிலுமாக வேறுபாடாக இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த வேலையை செய்யும் போது ஏற்படக்கூடிய கவனக்குறைவாக இருக்கக்கூடிய விபத்தும் அந்த வெடி விபத்துக்கான பிரதான காரணமாக இருக்கின்றன. ஐந்தாவதாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பயிற்சி மையம் வந்து இங்கே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சரி,
இங்க இருக்கக்கூடிய இந்த 1800 அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய ஃபோர்மேன் அதுபோல ஊழியர்களுக்கும் சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கும் பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சிக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஊழியர் யாருமே தற்போது வரை வந்து கலந்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியரும் பல முறை அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார், வரவில்லை என்றால் உங்கள் உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற விஷயத்தையும் சொல்லி எச்சரித்திருக்கிறார். இருப்பினும் அந்த பயிற்சிக்கு ஊழியர்கள் முறையாக வருவது கிடையாது, அதுவும் விபத்துக்கு பிரதான காரணமாக இருக்கின்றன. டிஆர்ஓ தலைமையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுமதி வாங்கி செயல்படக்கூடிய இந்த சிறிய சிறிய தொழிற்சாலைகளில் ஃபோர்மேன், அது ஃபோர்மேன் என்பது வந்து மிக ஒரு முன் அனுபவம் வாய்ந்த அனைத்து விதத்திலுமே வந்து அனுபவம் நிறைந்த ஒரு ஆள் தான் அந்த ஃபோர்மேன். அவர் அந்த மாதிரி அந்த டிஆர்ஓ தலைமையில் வந்து இயங்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலைக்குமே ஃபோர்மேன் வந்து பணியமர்த்தப்படுவதே கிடையாது. இங்கே வந்து இன்று சாத்தூர் அருகே நடைபெற்ற இந்த பெரும் விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 4 பேருமே அதிகாலை அது சூரிய உதயத்துக்கு முன்பே அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு வந்து மருந்தை வந்து கையாண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு வந்து கையாளும் பொழுது அவர்களுக்கு முன்னனுபவம் இல்லாத ஒரு காரணமாகவே தான் இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வெடி விபத்தில் தற்பொழுது 4 குடும்பங்கள் வந்து தற்பொழுது நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கமலப்பட்டியில் நடைபெற்ற கோர வெடி விபத்தில் 12 பேர் வந்து பரதாபமாக வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் 125க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதே இந்த வெடி விபத்துக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது. உள்வாடைக்கு விடக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ஆலைகளை உடனடியாக கலைந்து அவற்றை வந்து தடுத்து நிறுத்தி அதிக அளவு தொழிலாளர்களை விதிக்கு மீறி அதிக அளவு வந்து தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடிய ஆலைகளையும் கண்காணித்து அவற்றுக்கு நிவர்த்தியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பட்டாசு தொழிற்சாலை ஈடுபடக்கூடிய அந்த ஊழியர்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதிகாரிகளும் குறித்து கேட்கும் பொழுது முறையாக கண்காணிப்பு வந்து தொய்வு இல்லாமல் நடைபெற்றுதான் வருகிறது. அத்துணை துறை அதிகாரிகளுமே நேரடியாக ஆய்வுகளை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, பட்டாசாலையில் இந்த மாதிரியான விபத்துகளை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகள், பயிற்சிகள், நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.